ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் வாரிசு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதோட ரிவ்யூ தான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்னோட ஓன் ஒப்பீனியன் தான். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கலாம், அதில் நான் எந்த தப்பும் சொல்லலை. எனக்கு வந்து வாரிசு படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, ஒரு எபோ ஆவரேஜ், அந்த ரேஞ்ச் தான். ஆவரேஜ் இல்லை, எபோ ஆவரேஜ். பட் ரொம்ப சூப்பர் ஹிட்டா அப்படின்னு வந்து பார்த்தா அந்தளவுக்குலாம் வந்து தோணலை. ஏன் தோணலை அப்படின்னா, நாம் வந்து தளபதி விஜய் வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப மாசாக பார்த்துட்டு டக்குன்னு ரொம்ப ஒரு ஃபேமிலி ஓரியன்டான இதாக பார்க்கும்போது, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஓரியன்டான பர்சனாக பார்க்கும்போது வந்து கொஞ்சம் என்னடா ஏதோ மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் வந்து விஜயோட ஆக்டிங்கு, டான்ஸு சான்ஸே இல்லைங்க. பயங்கரமாக அவர் ஒருத்தரே இந்த படத்தை அவ்வளோ இதாக வந்து கேரி பண்ணி கொண்டு போயிருக்காரு. எஸ்பெஷலி வந்து டைலாக்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஃபேன்ஸை வச்சு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேரக்டர் வந்து தெலுங்கு அப்படிங்கிறங்காட்டி கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் இருக்க டைலாக்ஸ் எல்லாமே வந்து விஜய் ஃபேன்ஸே எழுதின மாதிரி இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலி ஓரியன்டாக அப்படியே ஸ்லோவாக போகுது. அப்புறம் படம் முழுக்கமே வந்து இந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் டாக்ஸ் தான், எல்லாமே ஹைஃபை கார்ஸ் தான், அப்புறம் பேசுகிறது எல்லாமே க்ரோர்ஸில் அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் என்னடா ரொம்ப ஹைஃபையான படத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தட்டுச்சு. அப்புறம் வந்து ஆனால் விஜயோட பார்ட் வந்து அவர் பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காரு. அந்த காமெடி எல்லாமே வந்துட்டு அவரோட ப்ரீவியஸ் மூவிலேருந்து எடுக்கிறது, அப்புறம் இந்த கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன போயிட்டுருக்கோ, இந்த மாமா குட்டி டைலாக் சொல்கிறது அதெல்லாமே வந்து நல்லா நோட் பண்ணி எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உண்மையாலுமே வந்து பாராட்டியே ஆகணும். அதே மாதிரி டான்ஸுங்க, சொல்லிகிட்டே இருக்கலாம். விஜயோட டான்ஸு சான்ஸே இல்லை. இந்த வயசுலேயும் வந்துட்டு அவ்வளோ பவராக மாசாக வந்து டான்ஸ் ஆடுறாரு, அது வேறு லெவலு. அப்புறம் என்ன படத்தில் கொஞ்சம் லைட்டாக சலிப்பு தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஸ்லோ டைலாக்ஸு, இந்த ஃபேமிலியை பற்றி பேசுகிறது இப்போல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கிரிஞ்சு டைலாக் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு அப்படி தோணுச்சு, இந்த சென்டிமெண்ட்டாக அப்படியே போயிட்டு இருக்கும்போது. அது ஒன்று. அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த மாதிரி போச்சு இல்லையா. செகண்ட் ஹாஃப் வந்து என்னென்னா, காமெடி போர்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஒரு போர்ட் மீட்டிங்கு ஓட்டிங் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மூணு படம் அவரோட பழைய மூணு படத்தை வச்சே கொஞ்சம் ஒரு மூணு குட்டி ஸ்டோரி சொல்லியே வந்து அதில் வின் பண்ணிடுவார். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த படத்தோட பிஜிஎம் அதையே போட்டு தியேட்டரில் வந்து கிளாப்ஸ் வாங்கியிருந்தாங்க. தமன் வந்து மியூசிக் ரொம்பவுமே நல்லா போட்டிருந்தார். எப்படி சொல்லணும்னா, அவரோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து கொடுத்துருந்தாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோ ஃபேமிலி ஓரியன்ட் மூவிக்கு வந்து அவர் பிஜிஎம்மில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுருந்தாருன்னா ரொம்ப படுத்திருக்கும். ஆனால் அந்த மாஸையும் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாரு, அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதர் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அண்ணங்க ரெண்டு பேரும், விஜயோட அண்ணங்க ரெண்டு பேர், அவங்க தான் கொஞ்சம் மெயினாக இருந்தாங்க. அதை விட்டால் பிரகாஷ்ராஜ் அப்புறம் சரத்குமார் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் மாதிரி தான், ரொம்ப பெரிய ஹெவியாக இல்லாமல் அப்படியே லைட் லைட்டாக அந்த மாதிரி வந்து போச்சு. என்னென்னா, இந்த விஜய் ஃபேமிலி ஓரியன்டாக கருத்து பேசுகிறதெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் என்னடா இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுதான். அப்புறம் இன்னொன்றுங்க, தயவு செஞ்சு ஹீரோயினே இல்லாமல் படம் எடுத்தால் கூட பார்த்துக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி ஹீரோயினை வச்சு படம் எடுத்தால் பார்க்கவே முடியலங்க. எதுக்கு ஹீரோயின் போடுறாங்கன்னே தெரில. ஒரு வேளை நம்ம எல்லாருமே ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில. அவங்களுக்கு ஒரு 2 கோடி 3 கோடி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒர்த்தே இல்லைங்க. ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம், செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம், 2 சாங்கு, அவ்வளோதான். அதனால என்ன கிடச்சதுன்னு தெரில. செகண்ட் ஹாஃபில் அந்த ரஞ்சிதமே சாங் வந்து ஓகே, படத்தை கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும்னு பார்க்கும்போது அந்த லவ் போர்ஷனை கொண்டு வந்து ரஞ்சிதமே பாட்டை வச்சு இந்த பாட்டு எதுக்கடா இங்கே வச்சாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இது பண்ணிருச்சு. பட் ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விஜய் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக இது வந்து பிடிக்கும். ஏன்னா அந்த விஜய் பேசுகிற ஒரு டயலாகும், எக்ஸாம்பிளுக்கு அவங்க என்ன சீரியஸாக ஒரு டைலாக் பேசிகிட்டு இருப்பார் கிளைமேக்ஸில், இவர் அப்படியே பின்னாடி நின்று ஒரு அப்படியே அதை வந்து கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துட்ருப்பார். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் அப்படியே விஜய் வந்து பழைய விஜயை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த நண்பன் படத்தில், அப்புறம் அந்த அதுக்கு முன்னாடி நடித்த படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் பேசி காமெடி பண்ணுவார்ல, அதெல்லாம் அந்த மாதிரியான விஜய் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒன்று தோணுது என்னென்னா, ஏன் தளபதி இந்த மாதிரி கேரக்டர் அப்படி சூஸ் பண்ணி நடிக்கிறாரு? அவருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஒரு அவர் எப்போவுமே மாஸ் ஹீரோவே இருந்துட்டார். அப்போ மாஸ் ஹீரோவாக பொலிட்டிக்கல் ஓரியன்டாக அப்புறம் கொஞ்சம் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான மூடான கேரக்டர்லாம் பண்ணால் நல்லாவே ரீச் கிடைக்கும். ஒரு மெர்சல் மாதிரி, ஒரு துப்பாக்கி அந்த மாதிரி ஒரு வெர்சட்டைலாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய டேரக்டரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெற்றிமாறன் இருக்காரு, அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் கூட பண்ண போகிறாரு. அவர் வித்தியாச வித்தியாசமான டேரக்டர் கூட ட்ரை பண்ணார்னா நல்ல ஒரு நமக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.
அதுதான் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. பட் இந்த படத்தை வந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப ஸ்லோ மொக்க அந்த மாதிரி சொன்னாலாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க. இது வந்து அதாவது பார்க்கலாம், அது அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் வந்து கிடையாது. ஃபேமிலியில் ஓரியன்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். என்னதான் சீன்ஸ் எல்லாம் ப்ரிடிக்டபுளாகவே இருந்தால் கூட அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க தோணும். அதுதான் இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.